வியூவர்ஸ், வெல்கம் டு தனாமணிஸ் கிச்சன். நாம் இந்த ஆன்மீக பதிவிலே மாசி மதகத்தின் சிறப்புகளை பற்றியும், நாம் அன்று புனித நீராடி இறை வழிபாடு செய்வதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றியும் அறிவோம். இந்த பதிவினை இறுதி வரை பார்த்து எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாசி மாதம் கடவுள் வழிபாட்டுக்கு சிறந்த மாதமாகும். மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியோடு இணைந்து வரும் மக நட்சத்திர தினத்தையே மாசி மகம் என அழைக்கிறோம். ஏனென்றால் அன்றைய தினத்தில் கடல், குளம், ஆறு ஆகியவற்றில் புண்ணிய நதியாக கருதப்படும் கங்கை கலந்திருக்கும் என்பது காலங்காலமாக நம்பப்பட்டு வரும் ஐதீகம். அப்படி மாசி மகம் வரும் நாளில் புனித நீராடுவது நம்முடைய ஏழு ஜென்ம பாவங்களை கூட நீக்குமாம். இதையொட்டி மிக சிறப்பாக 12 வருடங்களுக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் மகாமகம் நடத்துவார்கள். பார்வதி தேவி தக்ஷனின் மகளாக அவதரித்த தினம் மாசி மகம் என புராணம் கூறுகிறது. இப்படி உமாதேவி அவதரித்த தினம் மாசி மகம் என்பதால் புனிதமாக கருதப்படுகிறது. பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்ட வருண பகவான் உடல் கட்டுப்பட்டு கடலில் வீசப்பட்டார். அப்போது உலகில் மழையே பொழியாமல் வறட்சி ஏற்பட்டது. அப்போது தேவர்கள் சிவனிடம் முறையிட அந்த கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருணனை விடுவித்தார். விடுதலை அடைந்த வருண பகவான் தன்னை போலவே மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடும் பக்தர்களின் பாவம் போக்க வேண்டும் என சிவனிடம் வேண்டிக் கொண்டார். சிவபெருமானும் வரத்தை கொடுத்தார். அப்போது தொடங்கி மாசி மகத்தன்று தீர்த்தமாடல் நிகழ்ச்சி தொடங்கியது. மாசி மகத்தன்று கோயிலில் உள்ள ஆறு, குளம், கடல் ஆகியவற்றில் நீராட நம் சகல தோஷங்களும் விலகும். அது மட்டுமல்லாமல் மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவகிரகங்களில் நிழல் கிரகங்களில் ஒன்றான கேது பகவான். இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் தர வல்லவர். இவர் மிக பெரும் செல்வத்தை அள்ளித்தரும் வல்லமை உள்ளவர். இப்படி பல புண்ணிய அம்சங்கள் கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் தினம்தான் மாசி பௌர்ணமி. அது மட்டுமல்லாமல் பாதாளத்தில் உள்ளிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளியே கொண்டு வந்த நாளும் மாசி மகம்தான். சிவனுக்கு முருகன் மந்திர உபதேசம் கொடுத்த நாளும் மாசி மகம் என்பார்கள். இப்படி பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட மாசி மகம் இந்த வருடம் மார்ச் 6 அதாவது நாளை திங்கட்கிழமை வருகிறது. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு குலத்தை தழைக்கச் செய்யும், ஏராளமான பலன்கள் கிடைக்கும். எனவே நாமும் இந்த நாளில் புனித நீராடி தெய்வ வழிபாடு செய்து பயன் பெறுவோமாக. மீண்டும் அடுத்த ஆன்மீக பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனலட்சுமி சுப்பிரமணியம். நன்றி.